அரோகரா விரும்பி இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களை இரண்டாயிரத்தி வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை பிரதமை மிருகசீரிடம் நட்சத்திரம் பாலவ கரணம் பின் தைதுல கரணம் சித்த யோகம் கூடிய நாள் சூளம் கிழக்கு தென்மேற்கு மேற்கு நாளைக்கு எட்டு பரிகாரம் தயிர் இன்றைக்கி வந்து சிவசக்தி வழிபாடு அதில் முக்கியமாக கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை கார்த்திகை சோமவாரம் சங்கபிஷேகம் நல்லது சிவனுக்கு வந்து சங்கினால் அபிஷேகம் சிவ மாதிரியே செய்து நூற்றி எட்டு சங்கு வச்சு வழிபடலாம் சில பேர் ஆயிரத்தி எட்டு சங்கம் வச்சு வழிபடுவாங்க அதில் ஒரு சங்காவது வளம்புரி சங்கு இருந்தால் நல்லது வலிமை அதிக வளம்புரி சங்குக்கு யோக பலன்களை அதிகரிக்க செய்யக்கூடிய அம்சம் வளம்புரிச்சங்கள் இருக்குது எப்படிங்க வளம்புரி இடம்புரி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப எளிது இப்போ வலது கையை இப்படி உயர்த்தி பிடிச்சிக்கோங்க அதில் அந்த சங்கனுடைய கூர்மை பகுதியை வச்சிங்கன்னா பெருவரல் பகுதியில் ஓல்ஸ் இருந்தால் வளம்புரி இட இடது கையில் வச்சிங்கன்னா பெருவரல் பகுதியில் ஓல்ஸ் இருந்தால் இடம்புரி இதுதான் ஆக வளம்புரி சங்கு ஆன்மீக பலன்களை அதிகரித்து கொடுக்கக்கூடிய சங்கு ஆக நூற்றி எட்டு சங்கு வளம்புரி சங்கு கிடைச்சாலும் வச்சு வழிபடலாம் அந்த சங்கில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு ஹோமம் செய்து சிவனுக்கு அபிஷேகம் சங்கினால் அபிஷேகம் எப்படி இருக்கிற தண்ணியை அந்த ஹோமம் செய்து அந்த தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்வது அப்புறம் அலங்காரம் செய்வது அர்ச்சனைகள் செய்வது அன்னதானம் செய்வது சிறப்பு இது வந்து முக்கியமாக அக்னி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் ஜாதகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக செய்கிறாங்க அக்னி தோஷம் அக்கடி தோஷம் எப்படி வரும்னா அந்த எல்லாம் குடிசை போட்டு வீடுகள் நிறைய இருந்துருக்கு ஒருத்தருக்கு ஒரு பகைனா அதில் தீ வச்சு விட்டுருவோம் அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும் அதுவும் மிகப்பெரிய கொடுமை மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை அணிஞ்சால் அந்த சந்ததிகளுக்கு அந்த நிலம் தங்காமல் போகு வீடே வாழ்க்கையில் கட்டவே முடியல சார் என்னதான் பணம் வச்சிருந்தாலும் கட்ட முடியல இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய முன் ஜென்மத்தில் இந்த ஆத்மா செய்த பாவம் நீங்கள் அந்த இந்த பரிகாரம் வந்து மிகச்சிறந்த பரிகாரம் சங்க அபிஷேகம் ஒருத்தர் செய்தால் செலவாகும் சார் என்ன பண்ணுறது பத்து பேர் நண்பர்கள் சேர்ந்து உறவுகள் சேர்ந்து செய்யலாம் அப்படி செய்யலாம் எளிமையாக செய்யலாம் அதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது அபிஷேகம்னா ஒரு தார் பழம் போட்டு தான் அபிஷேகம் இல்லை பத்து பழம் போட்டு கூட செய்யலாம் ஆயிரத்தி எட்டு சங்க வச்சு தான் இல்லை நூற்றி எட்டு சங்கலையும் பண்ணலாம் பதினெட்டு சங்கலையும் பண்ணலாம் நூற்றி எட்டு சிறப்புங்கிறது ஒரு சாஸ்திரம் அதில் ஒன்றாவது வளம்புரி சங்கிருக்கணும் அல்லது நூற்றி எட்டும் வளமுரியா ரொம்ப சிறப்பு கிடைக்கும் ஏதாவது ஒரு கோயில்களில் அதை சார்ந்தவங்க வச்சுருப்பாங்க அவங்கள கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வாங்கிட்டு நம்ம பதனமாக கொண்டு போய் திருப்பி கொடுக்கணும் சில பேர் வாங்கிட்டு வாங்கி கொண்டு போனால் போது மறந்துடுவாங்க அப்புறம் திருப்பி கொடுக்குறக்கே மனசு வராது அது எப்படி பாதுகாத்து கொண்டு போகணுமா கொண்டு போகணும் இப்போது சிலர் வந்து ஆல்பம் எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு தயார் பண்ணுவாங்க அப்புறம் சொந்தக்காரங்க கொஞ்சம் பெரிய ஆளுகளாக இருப்பாங்க இல்லை உறவுகள் நட்புகள் நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்ருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் இவங்க கொடுத்து வந்துடுவாங்க எதார்த்தமாக அப்புறம் போய் பார்த்தா அது வந்து எங்கேயாவது வெளியே ஸ்டோர் ரூமில் கிடைக்கும் அந்த ஆல்பம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆல்பத்தினுடைய அந்த மகிமை அதனுடைய தேவை அதனுடைய அவசியம் தெரியாது அதனால் நீங்கள் இல்லைன்னு சொல்லிடலாம் கொஞ்சம் வேறு பக்கம் இருக்குதுன்னு சொல்லிரலாம் அல்லது உங்கள் வீட்டிலையே வச்சு பார்த்துட்டு திரும்பி நீங்கள் எடுத்து கொண்டு போய் வச்சுக்கலாம் ஏன்னா அதெல்லாம் திரும்ப போட முடியாது ஒரு வெளிநாட்டில் ஒரு கல்யாணமே வீடியோ வந்து எடுத்து அது ப்ராப்ளம் ஆகிருதுனால மறுபடியும் ஒரு டைம் அந்த கல்யாணத்தை நடத்தி அந்த வீடியோ பதிவு செய்ததாக நம்ம நியூஸில் படித்தோம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாகட்டும் நீங்கள் சங்கு போய் வாங்கிட்டு வரீங்கன்னா திருப்பி அதை பதனமாக கொண்டு போய் கொடுக்கணும் அந்த மாதிரி அது நம்ம பொருள் மாதிரி நினைக்கணும் அப்போ தான் இறைவன் அருள் புரிவர் நமக்கு அந்த எண்ணம் உள்ளவங்களுக்கு தான் இறைவனை சும்மா நான் வாங்கினேன் சொன்னார் ஜோசியர் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்ட்டு நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்தோம்னா அது கிடைக்காது அதுக்கு தகுந்த மாதிரி இருந்து அதை செய்யும்போது தான் அது கிடைக்கும் அதுக்கான நாள் இன்றைக்கி அல்லது எங்களால் எந்த செலவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா சங்க அபிஷேகம் நடக்கக்கூடிய சிவனாலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி அந்த சங்கினால் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்ணுற்று வழிபடுங்க யாரு வேண்டாம்னு சொல்ல போகிறாங்களா வெளி சொல்ல தள்ள போகிறாங்களா காசு இல்லைங்கிறதுக்காக எந்த காசுக்குமே வழி இல்லாத ஒரு ஏழைகள் அப்பாவிகள் நீங்கள் போய் இயலாதவர்கள் இல்லாதவர்களும் சும்மா போய் தரிசனம் பண்ணாலும் பலன் கிடைக்கும்னு சொல்கிறேன் இனி இன்றைய கிரகநிலையை நிலையை பார்க்கும்போது சூரியன் வந்து விருச்சிகத்துல நட்பு சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் செவ்வாய் துலாத்தில் சமம் புதன் தனுசில் சமம் குரு துலாத்தில் பகை சுக்கரன் விருச்சிகத்துல சமம் சனி தனுசில் சமம் ராகு கடகத்தில் பகை கேது மகரத்தில் நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கு இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேஷ ராசி அசுவனி பரணி கிருத்தி கொண்டாமதம் ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய பலவீனங்களை போக்கக்கூடிய நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய மனக்காயங்களை உடல் காயங்களை தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் அமையிறது கல்வியில் முன்னேற்றம் சொத்து வகையிலிருந்து பாதிப்பு நீங்கிறது பதவியில் முன்னேற்றம் அப்படி அதுக்கான சூழல்களை இன்றைக்கு கொடுக்கும் ஆடை ஆவரண சேர்க்கை வீட்டில் இன்டீரியர் வேலை செய்கிறது வீடு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சாத்திய பழைய வீட்டிலேருந்து புதுசாக வீடு கட்டி போகிறது இல்லை வாடகை வீட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா வீட்டுக்கு போகிறது அப்படி வாய்ப்புகள் ஆர்டர்ஸ் நிறைய வரும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கால்நடைகள் இனிமேல் விருத்தி ஆகும் இதுவரைக்கும் வச்சிருந்த கால்நடைகள் சேதமாயிருக்கும் நஷ்டமாயிருக்கும் இனி விருத்தி ஆகும் அசுனியில் பிறந்தவங்க விநாயகரையும் பரணியில் பிறந்தவங்க அம்மனையும் கிருத்திகளில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க அடுத்தது ஆசி கிருத்தி ரெண்டு மூன்று நான்கு பாருங்களும் ரோகிணி நான்கு பாருங்களும் மிருகசே ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சுக்கரன் ராசியிலேயே சந்திரன் அற்புதமாக இருக்கார் சுக்கரனோட பார்வையில் கலையார்வம் அதிகரிக்கும் ஏதாவது படத்துக்கு போயிட்டு வரலாம்ப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் கணக்கு இந்த கலைகள் தான் உருவாக்குனாங்க நாடகக்கலை நாட்டியக்கலை ஓவியக்கலை எப்படி அந்த நிலையில் அதுக்கான ஒரு எண்ணம் அதுக்கான சூழல் அதுக்கான கிரகணையிலிருந்தான் வரும் அல்லது நவீன ஆடைகளை எடுப்பீங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்ட் வரைஞ்சால் கூட அது ரொம்ப இருக்கு மொனோலிச ஓவியம் இப்படி இருக்கும்போது தான் வரைஞ்சிருப்பார் லியானோ டோ அது அப்படி அது ஏன் அவ்வளவு புகழ் பெற்றது அதை விட சிறந்த ஓவியங்கள் நம்ம ரவிவர்மாவெல்லாம் எழுதியிருக்காரு இல்லை வரைஞ்சிருக்காரு ஆனாலும் அந்த காலகட்டம் அந்த நேரங்காலம் அது அது அமையும் போது பண்ணுறது அதுதான் ஒவ்வொரு நாளும் அந்த அந்த திறமை உள்ளவங்க தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு எந்த திறமை இருந்தாலும் விட்டுறக்கூடாது அது ஏதோ ஒரு ஓரம் ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு கிரகநிலையினுடைய ஒரு ஒற்றுமை அந்த சமயத்தில் அது பூர்ணமாக வெளிப்பட்டுரும் அதாவது தொடர்ந்து முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் ஓவியம் வரைகிறீங்கன்னா ஓவியம் வரைஞ்சிட்டே இருக்கணும் அப்போது ஏதாவது ஒரு ஓவியம் அப்படி ஒரு கதை எழுதுறீங்கன்னா எழுதிட்டே இருக்கணும் எந்த ஒரு பிஸ்னஸ்னால் அந்த கடையில் இருந்துகிட்டே இருக்கணும் சாத்தி வச்சுட்டு போனால் யாரும் வரமாட்டாங்க அது பெண்கள் நடத்துறதுக்கு அப்படி இருக்குது கொஞ்சம் இன்றைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு வந்துருவாங்க அது வேறு விஷயம் கலைத்துறை பற்றி சொல்கிறேன் அப்போ இந்த சிந்தனை கணதாசன் அவர்கள் பிஏ வச்சுக்குவாங்க கூட அவங்க சொல்கிறதெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க அட அப்பட அண்ணன் என்ன தம்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் அது என்ன எழுதுன்னா காட்டு அண்ணன் என்ன தம்பி என்ன அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துலேன்னு பாட்டு பாடிட்டார் இந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து அந்த அந்த சொல்கிற சொற்கள் எல்லாம் வந்து நம்ம அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படை இந்த கலைஞர்களுக்கு இருக்குது அந்த மாதிரி கலைஞர்களுக்கு இந்த ராசி கலைஞர்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள் கிருத்திகளில் பிறந்தவங்க சிவபெருமானையும் ரோஹிணியில் பிறந்தவங்க அம்மனையும் மிருகசியிடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசியிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி புதன் நல்ல சிந்தனை உதிக்கும் ஒரு மேன்மையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரும் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இப்போ மராட்டிய மன்னர் சிவாஜி அவருடைய ரத்தின பிரியர் அவர் வந்து அவருடைய தளபதி போய் படையெடுத்து போய் சுல்தானை வென்று சுல்தானுடைய மனைவியை சிறையெடுத்துகிட்டு வந்துட்டு சபை நடந்துகிட்ருக்கு சொல்கிறார் அரசே உயிருள்ள ரத்தனம் கொண்டு வந்திருக்கேன் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி போய் பார்த்தாரு ஸ்கிரீன் அந்த திரையை விளக்கி அந்த வாலில் ஆஹா என்ன அழகுன்னார் சபையாக அந்த இருந்துருச்சு இன்னும் இப்படி சொல்கிறாருன்னு நீ மட்டும் எனக்கு அம்மாவாக இருந்திருந்தா நான் இன்னும் அழகாக பிறந்திருப்பேன்னு சொன்னார் வளர்த்த விதம் அப்படி ஆனால் அலாவுதீன் கிழ்ச்சி அப்படி இல்லை அவர் பத்மாவதியை ராணி பத்மினியை வந்து அழக கேள்விப்பட்டு ராணாவுடைய மனைவி கேள்விப்பட்டு போர் எடுத்து வந்தார் அவரை சிறைப்பிடித்து சென்றார் அப்பாவி பெண்கள் அவங்க கணவனையும் கொண்டுட்டாங்க இவங்களை அடையிறக்காக வரும்போது அந்த அப்பாவி பெண்கள் வந்து ஓ நீ போரிட்டு வெல்ல முடியாது நம்ம கற்பு பறிபோயிரு சொல்லி தீயிட்டு அத்தனை பெண்களும் இழந்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் ஆனால் இன்றைக்கி வந்து சினிமாவுக்காக நிறைய பேர் வந்து அதை கொஞ்சம் கற்பனையால் மாற்றி கனவு காங்கிற காட்சியெல்லாம் போடுறாங்க கெட்டவன் ஒரு நல்ல பெண்ணை பற்றி கற்பு கரிசை பற்றி கனவு காண்றத நம்ம போடுறது கூட அது அபத்தம் அது பாவம் தெய்வமாக வழங்குறாங்க எல்லோரும் அதனால பணம் சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் தயவு செய்து நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் ஒரு பிரபலமான ஒரு கதாபாத்திரங்கள் அதாவது தெய்வத்தினுடைய பெயர்களை மோசமான கேரக்டர்களுக்கு பயன்படுத்தாதீங்க நான் சொல்கிறது அதுதான் எல்லாருக்கும் ஒரு கதை எழுதுறீங்கன்னா அது நம்மளுடைய தெய்வப் பெயர்களெல்லாம் வந்து மோசமான கேரக்டர் உள்ள பெண்கள் ஆண்களுக்கு இதை பயன்படுத்தாதுங்க ஏன்னா பெரும்பான்மையினர் ஒரு ஏற்றுக்கொண்ட விஷயம் அது தவறு சரிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆழ்ந்து பதிஞ்சிருக்கு நூற்றுக்கணக்கான வருஷங்களாம் அதையை மாற்றக்கூடாது பெரும்பான்மையினர் ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது அதுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் சரி அப்படி போகணும் ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துறது கெட்ட விஷயங்களை எதிர்க்கிறதுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் கொண்டிருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் செலவுகளை கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கட்டுப்படுத்த தெய்வ வழிபாடு பண்ணணும் மிருகசீரத்தில் பிறந்தவங்க முருகனையும் திருவாதிரையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும் வழிபடுங்க அடுத்தது கடகராசி ராசி புனர்பூச நான்காம் பாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சந்திரன் நல்ல விஷயங்களை நாம் வந்து வெளிப்படுத்துறதுக்கான நல்ல நாள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ ஒரு ஒரு கதை வச்சுருக்கீங்க ஒரு டைரக்டருக்கு தயாரிப்பாளருக்கு சொல்லணும் சரிங்க ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க பிஹெச்டிக்காக அதை சப்மிட் பண்ணணும் முக்கியமான ஒரு இன்டர்வியூ கூட்டிருக்காங்க போகணும் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அதாவது உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தினால் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டான உண்டான ஒரு நிலை இருக்குது வழி பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுறது நல்ல செய்தி காதுக்கு வர்றது தொழில் விரிவாக்கம் புதிய தொழில் முயற்சி பரவாயில்லையே அவங்க அளவுக்கு ஆயிட்டாங்களா அப்படின்னு நாலு பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க அந்த வார்த்தையை காதில் கேட்குறது அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது யோகம் வந்தாலும் அதுக்கு உழைப்புகளும் கொடுக்கணும் யோகம் வந்துட்டா வீட்லேயே உட்காந்து எல்லாம் நடக்காது யோகம் வரும்போது கடுமையாக உழைக்கணும் அந்த மாதிரி கடுமையான உழைப்பை நீங்கள் உங்கள் உடலை முடுக்கி விடுவீங்க மனதால் ஓ போ போ ஓடிட்டே இரு அப்படின்னு சொல்லுவேங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு நல்ல செய்தி நல்ல நிலை வெளிப்படுறது ரிசல்ட்டு அதனுடைய நீங்கள் செயல்பட்டதனுடைய ரிசல்ட் நல்லபடியாக வர்றதுன்னு இருக்கு மாணவர்கள் எழுதிட்டு ரிசல்ட்டு காத்துட்டு இருந்தால் முதல் மதிப்பெண் பெறுற மாதிரி ஒரு மகிழ்ச்சியை பெறுவீங்க புனர்பூசத்தில் பிறந்தவங்க மிருக கடவுளையும் பூசத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் ஆயிலத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது சிவராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன் இந்த ராசிக்கு கிரகங்கள் நடைகளோட போக்கு இன்னைக்கு வந்து விரயாதிபதி உச்சம் பெற்றிருக்கு விரையாதிபதி உச்சம் பெற்றால் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த யோகாதிபதியை கண்ட்ரோல் பண்ணுது விரயத்தை பண்ண பார்க்குது நீங்கள் உன்ன வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க இன்னொருத்தர் கூட வந்து நண்பர் சொல்கிறாரு வேண்டாம் மாப்பிள்ளை போ போலாமா அப்படின்னு அப்புறம் போய் பார்த்தோன்னா வீட்டில் வந்து அந்த பொருள் இருக்குது வாங்கிட்டு போயிருந்தால் காசு வேஸ்ட்டு ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கு அல்லது உங்கள் மனைவியை உங்களுக்கு சொல்லாமல் கூட வே இல்லை உங்கள் பிரதரோ இல்லை உங்கள் ஃபாதர் மதரோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கலாம் அப்படி அது ஒரு சில விஷயங்களை வந்து சிலர் கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த சில பேருடைய ஒரு ஆலோசனையால் நம்ம அதை தவிர்த்து நமக்கு பணம் மிச்சமாகுங்கிற மாதிரி இருக்கும் அந்த பார்வையால் அவர் உங்களுக்கு யோகர் தான் செவ்வாய் நாலு ஒன்பது குறையவர் நாலாம் இட கேந்திரம் ஒன்பதாம் இடம் திரிகோணம் நாலு ஒன்பதுங்கிறது அற்புதமான இடம் கேந்திர திரிகோணம் இல்லாத வெறு கேந்திரமோ வெறும் திரிகோணமோ பேசாது வெறும் இந்த எரத்து மைன்னு சேந்திரத்தில் லைட்டர் மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்குற நல்ல நாள் உங்களுக்கு அந்த விரயங்களும் கூட கட்டுப்படும் கொஞ்சம் முன் யோசனை அவசியம் மகத்தில் பிறந்தவங்க முருக கடவுளையும் பூரத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியையும் உத்திரத்தில் பிறந்தவங்க சப்த கண்ணீரையும் வழிபடுங்க அடுத்தது ராசி உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னு அவர் புதன் வித்யாகாரகன் வித்தைகளுக்குரிய புதன் நல்ல இடத்துல இருக்கார் குரு நல்ல இடத்துல இருக்கு செவ்வாய் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போனது ஒரு வகையில் பரவாயில்லை ஜென்மத்திலிருந்துட்டு போன மாதம் உடம்பு பாதைகள் தொந்தரவு ரத்த சம்பந்தமான தொந்தரவுகள் சகோதர சகோதரி வழியில் சங்கடங்கள்லாம் கொடுத்து வந்தது இப்போ இப்போ வந்து குருவோட சேர்ந்துருச்சு அந்த செவ்வாய் எஸ்டமாதிபதி அவன் ஒன்றும் பண்ண முடியாது உடம்பு ரீதியான பிரச்சனைகளும் நீ ஒன்றும் பண்ணாது அதோட பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படும் அவங்களுக்கு நல்ல செய்தி இன்னைக்கு காதுக்கு வரும்னு சொல்லக்கூடிய நல்ல நாள் திரிகோண சந்திர இதில் வந்து உத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க நவக்கோல்களையும் சித்திரையில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க அடுத்தது துளாராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்கு கிரகங்களுடைய நிலையில முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்புகள் கொடுத்தாலும் சந்திரன் அஷ்டமத்தில் வந்துட்டு தடுக்கிறார் ஒருத்தன் கூப்பிடுறாரு வாங்க இந்த இடத்துல இன்னும் இருக்கு பார்த்துக்கலாம் அதே வேற ஏதாவது காரணம் இருக்குமோ அவங்க ஏதாவது நமக்கு நம்மகிட்ட இருந்து ஏமாத்துறது கூப்பிடுறாங்களோன்னு கூட நல்லவங்களே தப்பா புரிய வைக்கும் இந்த சந்திராஷ்டமம் இருந்தாலும் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் மென்மையாக போகணும் இன்னைக்கு கொஞ்சம் வர முடியலைங்க நாளைக்கு வரங்கன்னாலும் சொல்லிக்கணும் இல்லைங்க அது வேண்டாங்க நீங்கள் எதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு நல்ல விஷயங்கள் நிறைய பேர் தட்டி விட்டுருக்காங்க சந்திராஷ்டம் தான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும் ஒரு அசால்ட்டு வரும் ஒரு உதாசீனப்படுத்துதல் இப்போ ஏமாறுதலும் உண்டாகும் அதனால் ஏமாற வேண்டாம் ஏமாற்றம் வேண்டாம் ஆனால் நல்ல விஷயங்களை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையை உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது சித்திரையில் பிறந்தவங்க அம்மனையும் சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும் விசாகத்தில் பிறந்தவங்க நவ கோள்களையும் வழிபடுங்க அடுத்தது விரிச்சிக்கிற ஆசை விசாக நான்காம் பாதமும் மனுஷ நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்களில் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய் ஏற்றத்துக்குரிய சூழல்களில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் ஒன்பது குடையவன் ராசியாதிபதியோட பார்வையில் ஏழாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லைங்க இன்றைக்கி நல்ல செய்தி காதுக்கு வரும் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும் கைதட்டல் உங்களுடைய பேச்சுக்கு கைதட்டல் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு பலனளிக்கும் பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்படும் ஒரு அந்தஸ்து கூடக்கூடிய நல்ல நாள் பண தேவைகளும் பூர்த்தி ஆகும் தெய்வ அனுகூலம் கூடியிருக்கும் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவீங்க அல்லது ஒரு கோயிலுக்கு போனாங்க உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஒரு முதல் மரியாதை கிடைக்கும் அந்த ஆண்டவனுடைய கரிய கருண் இருந்தால் தான் கிடைக்கும் அது அந்த அச்சர்களுடைய மனசில் அந்த ஆண்டவன் இறங்கணும் அப்போ தான் அது கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது அதில் விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கேட்டையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ஆசி அதிபதி குரு இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்திய குருகளை கொடுக்கக்கூடிய அந்நிலையில் நிலைகள் இருக்குது எட்டு குடைவன் ஆறில் மறைஞ்சிருச்சு நல்லது ஏழு பத்து குடையவன் ஜென்மமேரி இருக்கிறது நல்லது ஆக செவ்வாய் லாபத்தில் குருவோடு இருக்கிறது நல்லதுங்கிற அடிப்படையில் பூமி வழி பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்லது பூமி தேவைகள் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் கட்டுவமான துறை வளர்ச்சி அடையும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் சுபகாரியம் நடந்ததில் திருப்தி இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளை பற்றி இருந்த கவலை அகலும் இந்த ராசிக்கு மூலத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும் பூராணத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியையும் உத்திராடத்தில் பிறந்தவங்க சப்த கண்ணையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி இந்த ராசிக்கு நிலைகளில் சந்திரன் ஏழு குடையும் உச்சம் பெற்றது பரவாயில்லைங்க புதன் விரயத்தில் ஒம்பதுக்கு அதிபதி சனி விரயத்தில் இருக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வந்து ஸ்தான பலம் பெற்றுருக்கிறது பரவாயில்ல சுக்கரன் பதினொன்றில் லாபத்தில் சந்திரனை பார்க்கறது இன்னைக்கு பரவாயில்ல ஆக சந்திரன் சுக்கரனுடைய நிலையால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அந்த குழப்பங்களுக்கான தீர்வு பற்றாக்குறைக்கான தீர்வு உடல் அசதி சோர்வுக்கான நிலையில் அதுக்கான ஒரு நல்ல வைத்தியம் கிடைக்கும் நல்ல மருந்து மாத்திரை கிடைக்கும் இன்னைக்கு நல்ல உறக்கம் கிடைக்கும் உத்திராடத்தில் பிறந்தவங்க அகத்தியரையும் திருவோணத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க அடுத்தது கும்பராசி மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அதிபதி சனி பகவான் ஏற்றத்துக்குரிய நிலைகளை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்றத்துக்குரிய நிலைகளை அது அதை தொட்டுத்தீங்கன்னு சொல்றேன் அதாவது மோசமான நிலைகளை கடந்து ஏற்றத்துக்குரிய நிலைகளை கடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படியே போயிட்டு இருக்கீங்க அந்த வழியில் நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்து போறீங்கன்னு சொல்றதை விட பலவீனமான நிலைகளை கடந்து ஏற்றத்துக்குரிய நிலைகளை நடந்து போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு இருக்கும் கோர்வையாக ஆக சந்திரனுடைய போக்கு தான் இருக்குது அது ஒன்றும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாது சுக்கரன் வீட்டில் சுக்கரனுடைய பார்வையில் உட்காந்துட்டுருக்கு செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெயர் பெற்றிருக்கு செவ்வாய் வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் செவ்வாய் தர்ம கர்மாதிபதி யோகம் அது ராஜ யோகம் யோகத்திலேயே சிறந்த யோக கர்மாதிபதி யோகம் தான திரமங்கள் செய்கிறது கோயில் குணங்களுக்கு கொடுக்கறது கோயில் கட்டி வைக்கிறது ஆன்மீக பணிகளை செய்கிறது அதிகமாக ஆன்மீக நாட்டம் தெய்வமாகவே காட்சி தருவாங்க கைராசிக்காரங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாதகத்தில் இப்படி இருக்கிறவங்க ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு கூட அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையும் அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடம் வந்து அந்த ஊரே பெருமைப்படத்தக்க வகையில் இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குது ஆண்டவனுடைய அனுகூலம் அதாவது கடவுளுடைய டவர் வந்து அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் அவங்க உடம்புங்கிற போனுக்கு டவர் வந்து நல்லா ஃபுல் டவர் கிடைக்கும் அந்த மாதிரி அவங்க ஈஸியாக இறைவனை தொடர்பு கொள்கிறவங்களாக இருப்பாங்க தெய்வத்தோட ஆத்மாவாகவே இருப்பாங்கன்னு சொல்ற அப்படி ஆனால் உங்களுக்கு கோச்சாரத்தை அந்த பலன் கிடைச்சிருக்கிறதுனால இறை சம்பந்தப்பட்ட நிலையில் அதிகமான ஆன்மீக பயணங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறது வீடு வாங்கறது இடம் வாங்குறது வாகனம் எடுக்கிறது புதிய தொழில் ஏன்னா சிறப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் சரியில்லைன்னா கூட அதையெல்லாம் நீங்கள் ஜமாளிச்சிருவீங்க ஆனால் உங்களை முன்னிறுத்தி அவங்க கொண்டு செல்லணும் அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் பூரட்டாதியில் பிறந்தவங்க முருக கடவுளையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காவதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட நிலைப்பாடு ஐந்து குடைவன் உச்சம் பெற்று ஒன்பது குடைவன் அவனை பார்க்கறது நல்லது ஒன்பது பத்து குடையவன் ஒரு வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஆண்டவனுடைய அருள் இருக்க ஆனால் மறைவு மறைஞ்சிருக்கு அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க நல்லா மனமடிக்குது நான் சாவி எங்கே வச்சுட்டு போனோம் தெரியல பூட்டிகிட்டு போயிட்டாங்க அம்மா வர வரைக்கும் பசியோடு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு குழந்த சொல்கிற மாதிரி அந்த குருவும் அந்த செவ்வாயும் இணைந்திருக்கிறது மிக அற்புதம் எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறது பலவீனம் என்னங்க பண்ணுறது சில சமயம் இப்படி தான் நடக்கும் நடக்கட்டும் அதுக்கும் பார்ப்போம் கொஞ்சம் பசி பசியையும் பொறுத்திருப்போம் பசியும் நம்ம எதிர்ப்போம் ஏன்னா பசியை கண்டு பயப்படக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலையில் பசி இருக்குன்னா ரைட்டு அப்படியே கடப்போம் பசியையும் கடப்போம்னு சொல்கிறது அந்த கஷ்டம் அப்படிங்கிறது துன்பங்கிறது கடக்கிற மாதிரி அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதை கடந்து பழகணும் அதையும் பழக தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் விரதம் இருந்து பழகினாங்க ஏன்னா சில சமயம் எங்காவது சிக்காத இடத்துல சிக்கிட்டால் சாப்பிட முடியலன்னா அதை தாங்குகிற சக்தியை நமக்கு உடம்புக்கு இல்லை மனசில் தான் இருக்குது ஆறு நாள் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறோம் பாலும் பழம் மட்டும்தான் சாப்பிட்ற ஆறு நாளும் எனர்ஜியே குறையில நல்லா இருக்கணும் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சாப்பிடக்கார ஆரம்பித்த அப்படியே மாறுது எல்லாமே அப்புறம் பயங்கரமாக ஒரு நாள் ஒரு வேலை சாப்பிட்லனால பசி தாங்க முடியாது அதனால தான் வாரம் வாரம் ஒரு நாள் விரதம் இருக்கணுங்கிற ஒரு நிலையை முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க அந்த ஏகாதசி விரதம் அமாவாசை விரதம் இப்படிலாம் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் ஒரு நன்மைக்கு தான் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு அவங்க சில இதெல்லாம் எழுதி வைக்க மாட்டாங்க வெளிநாட்டுக்காரங்க மாதிரி ஆனால் எழுதி வச்சுக்கிறதையும் நம்ம படிக்கிறதில்ல ஆனால் நம்ம சொல்றதையாவது கேளுங்க இப்போது அந்த வகையில் இன்னைக்கு கிடைக்கிறது கிடைக்காம போகாது ஆனால் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாக கிடைக்குங்கிறத ஒரு நிலை உள்ள நாள் பூரட்டாதியில் பிறந்தவங்க நவக்கோள்களையும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும் ரேவதியில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்க பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதி என்கிணைந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்கி